Taste the Daily. பொதுவாக இந்தியாவில் ஒரு குடிமகன் தலையில் இவ்வளவு கடன் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருப்போம். ஆனால் உலகம் முழுவதும் வாழும் மக்களின் ஒவ்வொருவரின் தலையிலும் சுமார் $39,000 கடன் இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? உலகமே கடனில் மூழ்கி கிடக்கும் நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகம் முழுவதும் ஒரு மனிதன் ஓரளவு வாழ்க்கையை ஓட்ட வேண்டுமென்றால் அவன் கடன் வாங்கி இஎம்ஐயை கடந்துதான் செல்ல வேண்டும் என்ற எழுதப்படாத விதி உள்ளது. இப்படி ஒரு சராசரி மனிதனின் வீட்டு கடன், கிரெடிட் கார்டு, கல்வி கடன், அரசாங்கங்களிடமிருந்து கடன் பெற்றது என உலகம் முழுவதும் கடனாக செலுத்த வேண்டிய தொகை மட்டும் 315 trillion அமெரிக்க டாலரை தாண்டி செல்கிறது. இது உலக நாடுகளின் மொத்த GDP-யை விட 3 times அதிகமாகும். உலக அளவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது GDP, 109.5 trillion இருக்கும் நிலையில் உலகம் முழுவதும் உள்ள கடனின் அளவு 315 trillion அமெரிக்க டாலராக உள்ளது. உலக மக்கள் தொகை 801 crore உள்ள நிலையில் இந்த கடனை ஒவ்வொரு தனிநபருக்கும் பிரித்தால் சுமார் 39,000 அமெரிக்க டாலர் கடன்பட்டிருப்பார்கள் என இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை கூறுகிறது. 315 trillion கடன் பங்குகளில் வீட்டு கடன், அடமானங்கள், கிரெடிட் கார்டுகள், கல்வி கடன்களில் செலுத்த வேண்டிய தொகை மட்டும் 59.1 trillion அமெரிக்க டாலராகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பை நவ் பே லேட்டர் மூலம் பெற்ற கடன் தொகை மட்டும் 330 billion அமெரிக்க டாலர் என கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பெருநிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சிக்கு நிதியளிக்க பயன்படுத்தும் வணிக கடன் மட்டும் 165.5 trillion ஆகும். 2nd World War பிறகு கொரோனா பெருந்தொற்று இந்த உலகளாவிய கடன் அலையை உருவாக்க காரணமாக அமைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடன் தொகை நிச்சயம் உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார மந்த நிலையை உருவாக்க வாய்ப்பிருப்பதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது.